உலகம் முழுவதும் உள்ள அன்பு நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, மருந்து டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் மருத்துவம், சோதிடம், மருத்துவ சோதிடம் என்று பல வகையிலே பின்னி பிணைத்து பல நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். இது அனைவருக்கும், மனதுக்கும் உடலுக்கும் பயன் தருவதாக அமைகின்ற ஒரு நிகழ்ச்சியாக விளங்கி வருகிறது. நல்ல ஆதரவை நமக்கு மக்கள் தருகிறார்கள் என்கிற பொழுது எனக்கு இது உற்சாகம் தருவதாகவும் அமைகிறது. அன்பு நேயர்களே, இந்த சொரியாசிஸ் என்கின்ற தோல் நோய்க்கு ஏதேனும் மருத்துவம் சொல்லுங்கள் என்று நிறைய நேயர்கள் கேட்டிருக்கிறார்கள். சொரியாசிஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய அடிப்படை காரணம் தலையிலே பொடுகு ஏற்படுவது. ஆரம்பத்திலே பொடுகாக ஏற்பட்டு அது கழுத்து, மார்பகம், இடுப்பு என்று கீழிறங்கி அது தோல் நோயாக மாறி தொல்லை கொடுப்பதாக விளங்குகிறது. த ஸ்கேல்ஸ் என்று சொல்லுகின்ற செதில் செதிலாக அது கொட்டுகின்ற ஒரு நிலையை தருவது தான் இந்த சொரியாசிஸ் என்பது. இன்றைக்கும் கூட சொரியாசிஸ் என்பதற்கு உலகிலே மருத்துவத்தை கண்டாரில்லை. அதற்கு ஸ்டெராய்ட்ஸ் மருத்துவங்களை கொடுத்து, ஹிஸ்டமின்ஸ் மருத்துவங்களை கொடுத்து தான் இந்த நோயை தடுத்து வைக்கிறார்கள். இந்த நோயை மட்டுப்படுத்தி வைக்கிறார்களே தவிர குணப்படுத்த இயலவில்லை. ஆனால் நம் மருத்துவத்திலே இதை முற்றிலும் குணமாக்க முடியும் என்பது மிக ஆணித்தரமான ஒன்று. சாதாரணமாக பரங்கிப்பட்டை சூரணம் எவ்வித தோல் நோயாக இருந்தாலும் கண்டிக்கக்கூடிய ஒன்று, பரந்தோட செய்யக்கூடிய ஒன்று. இந்த பரங்கிப்பட்டை சூரணம் நாட்டு மருந்து கடைகளிலே தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அதை வாங்கி ஒரு தேக்கரண்டி அளவு பரங்கிப்பட்டை சூரணத்தோடு அரை தேக்கரண்டி அளவு திரிப்பலா, நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த ஒன்று, இதுவும் கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒன்றாகவும் கிடைக்கிறது. பரங்கிப்பட்டை சூரணம், இது திரிப்பலா சூரணம், இவை இரண்டையும் ஒரு சேர, பரங்கிப்பட்டை சூரணம் ஒரு தேக்கரண்டி, திரிபலா சூரணம் அரை தேக்கரண்டி என்கின்ற நிலையிலே எடுத்து காலையிலே ஒரு முறை, இரவு நேரத்திலே ஒரு முறை தேனோடோ அல்லது சுடுநீரோடோ பருகி வருகின்ற பொழுது நாளடைவிலே இந்த அரிப்பு என்பது அடங்கி சொரியாசிஸ் என்கின்ற செதில் செதிலாக கொட்டுகின்ற தோல் நோயிலே இருந்து நமக்கு ஒரு விடுதலை நிச்சயமாக ஏற்படும். அது மட்டுமல்லாமல் குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு உணவாக மஞ்சள் மிளகு பால், இரவு நேரத்திலே அரை தேக்கரண்டி மஞ்சள் பொடியோடு ஐந்து மிளகு சேர்த்து அதை பாலிலே கலந்து கொதிக்க வைத்து பருகுவது என்பது குருதியை சுத்திகரித்து இந்த தோல் நோயை துடைப்பதிலே அது ஒரு துணையாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. அது மட்டுமல்லாமல் நாம் உணவுக்காக பயன்படுத்துகின்ற தோசை சோடா மாவு, இந்த பேக்கிங் சோடா என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற அந்த தோசை சோடா மாவுக்கு ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற ஒரு சத்துவத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றான். அது கிருமிகளை அழிக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த தோசை சோடா மாவை ஒரு தேக்கரண்டி அளவு குளிக்கின்ற நீரிலே கலந்து அந்த நீரிலே குளித்து வருவதன் மூலம் இந்த நோய் என்பது மிக சீக்கிரத்திலே கட்டுக்கு வரும். மேலும் இரவு நேரத்திலே படுக்கின்ற பொழுது த நீம் ஆயில் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வேப்ப எண்ணெயை லேசாக ஆங்காங்கே பாதிக்கப்பட்ட இடத்தின் மேலே தடவி படுத்து வருவதனாலே இந்த நோய் சில மாதங்களிலே நம்மை விட்டு போகும் என்பதிலே ஐயமில்லை என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனக்கு அடிக்கடி தலைவலி வருகிறது, அதற்கு என்ன காரணம், இதற்கு என்ன தீர்வு என்று நிறைய நேயர்கள் கேட்டிருக்கிறார்கள். தலைவலி என்பது ஒரு தனி நோய் அல்ல என்பதை இங்கே முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தலைவலி என்பது இன்னொரு நோயினுடைய வெளிப்பாடு, இன்னொரு நோயினுடைய அறிகுறி என்பதை முதலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தலைவலிக்கு பல காரணங்களை நாம் சொல்லலாம். குறிப்பாக சரியான காற்றோட்டம் இல்லாத இடத்திலே
நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது என்பது தலைவலியை தருவதாக விளங்கும். அது மட்டுமல்லாமல் சரியான தூக்கமின்மை தலைவலியை தருவதாக அமையும். சரியான நேரத்திலே பசி எடுக்கின்ற போது நாம் சாப்பிடாத நிலையிலே தலைவலி என்பது பசித்தலை நோய் என்று நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா. அதுபோல சரியான காலத்திலே சாப்பிடாத நிலையிலே தலைவலி ஏற்படும். சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாத நிலையிலே தலைவலி ஏற்படும். அதோடு கூட மலச்சிக்கல் என்கின்ற நிலை, கான்ஸ்டிபேஷன், அன்றாடம் மலம் கழிக்கவில்லை என்றால் அந்த வாதம் உடலிலே நரம்புகளிலே ஏறி தலையை வெடித்து விடுவது போல இந்த தலைவலி ஏற்படும். இப்படி பல்வேறு காரணங்களாலே தலைவலி வருவதோடு கூட கண் பார்வை குறைபாடு, அதனாலே தலைவலி வருவது, பற்களிலே ஏதேனும் கிருமிகள் தொற்றுகள், அதனாலே தலைவலி ஏற்படுவது, இப்படி இன்னும் சில காரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, நாம் நேரத்துக்கு சாப்பிட வேண்டும். சரியான வகையிலே செரிமானம் ஆகின்ற வகையை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி கீரைகளை உணவிலே, பழங்களை உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும். அன்றாடம் இரண்டு முறையாவது மலம் கழிப்பது என்பதை வழக்கமாக கொள்ளுகின்ற வகையிலே நாம் உணவை வகுத்து கொள்ள வேண்டும். இரவு நேரத்திலே நீண்ட நேரம் பணிபுரிவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தூக்கம் வருகின்ற பொழுது அதை எதிர்த்து நாம் பணிபுரிவது என்பது இயற்கைக்கு மீறிய செயலாக இருந்து அது நமக்கு நோயை தருவதாக விளங்கும். அதோடு கூட அன்றாடம் தலைக்கு குளிப்பது என்பதனாலே இந்த சைனசிட்டிஸ் என்று தலை நீர் ஏற்றம், தலை பாரம் என்கின்ற ஒன்றும் தலைவலிக்கு ஒரு காரணமாக அமைகிறது. வாரம் இருமுறை தலைக்கு குளிப்பது என்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்ற ஒரு முறையாகும். ஆனால் இன்று நிறைய பேர் அன்றாடம் தலைக்கு குளித்தால்தான் எனக்கு சுகமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். இது நாளடைவிலே தலை நீர் ஏற்றத்தை, சைனசிட்டிஸ் என்று சொல்லுகின்ற முகத்திலே வலி ஏற்படுவது, முகத்துக்கு உள்ளாக நீர் தேங்கி அங்கே கண்கள் வெடித்து போகின்ற ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு தலைவலியை தருவதாக, காய்ச்சலை தருவதாக சைனசிட்டிஸ் விளங்குகிறது. இப்படி அடிக்கடி தலைக்கு ஊற்றிக்கொள்வது, குளிர்பானங்களை அடிக்கடி பயன்படுத்துவது, இதனாலேயும் அந்த தலைவலி வரும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்படி நம் உணவு முறைகளையும் நம்மளுடைய தொழில் முறைகளையும் தூக்கம் இன்மையையும் நாம் சரிப்படுத்தி கொள்வோமே ஆனால் எந்த தலைவலியிலே இருந்தேயும் நமக்கு விடுதலை ஏற்படும் என்பது உண்மை. கல்லீரல் நோய் வாராமல் தடுப்பதற்கு ஏதேனும் மருத்துவம் சொல்லுங்கள், கல்லீரல் பலப்படுவதற்கு ஏதேனும் மருத்துவம் சொல்லுங்கள் என்று நிறைய நேயர்கள் கேட்டிருக்கிறார்கள். கல்லீரல் பலவீனம் அடைகின்ற பொழுது பித்தம் உபரியாகின்றது, குருதியோடு பித்தம் சேர்ந்து மஞ்சள் காமாலை என்கின்ற நோய்க்கு அது அடிப்படையாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் பசி இல்லாத நிலை, குமட்டுதல், அது அனோரெக்ஷியா என்று சொல்லுகின்ற, வாமிட்டிங் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை தருகின்றது. இந்த கல்லீரல் வீக்கம் என்பது நிறைய இரசாயன பொருட்களை பயன்படுத்துவது, மதுபானங்களை பயன்படுத்துவது என்கின்ற நிலையிலே கல்லீரல் என்பது கெட்டு அங்கே பித்த உபரியாகி அங்கே பலவித நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. ஈரலுடைய செயல்பாடு நம் ஆரோக்கியத்தினுடைய முதன்மை நிலையாக விளங்குகிறது என்பதை நாம் மறந்துவிடல் ஆகாது. நிறைய இரசாயன பொருட்களை தவிர்ப்பது, இரசாயன பொருட்களை விட்டுவிட்டு இயற்கையான உரத்தை கொண்டு நாம் விளைவித்த பொருட்களை உண்பது என்பது இந்த கல்லீரல் செயல்பாட்டுக்கு பலமாக அமையும். அப்படி தப்பி தவறி கல்லீரல் ஏதேனும் பாதிக்கப்பட்டது என்கின்ற நிலை ஏற்பட்டால் கீழ்காய் நெல்லி என்று சொல்லுகின்ற கீழா நெல்லியை நாம் முதல் முறையாக மருந்தாக நாம் பயன்படுத்தலாம். இந்த கீழா நெல்லி முதல் மருந்தாக இருந்து இந்த கல்லீரல் நோயை தீர்ப்பதிலே வல்லமையுடையதாக விளங்குகிறது. அதோடு கூட மஞ்சள் கரிசாலை, பொன்னாங்கண்ணி, அதோடு கூட ஆமணக்கு இலை, இவையெல்லாம் இந்த ஈரலை பலப்படுத்துவதாக, பித்தத்தை சமனம் செய்வதாக விளங்குகிறது. கரும் சீரகம் என்பது பித்தத்தை தணிப்பதாக விளங்குகிறது. வெறும் சீரகம், அதாவது நாம் உணவுக்கு பயன்படுத்துகின்ற சாதாரண சிறு சீரகம்,
குமினம் என்று சொல்லுவார்கள். குமின் என்று சொல்லுகின்ற இந்த சீரகம் என்பது பித்தத்தை சமப்படுத்துவதாக விளங்குகிறது. இவற்றை உணவிலே எடுத்துக்கொள்வது, குறிப்பாக இந்த அசைட்ஸ் என்று சொல்லுகின்ற கல்லீரத்திலே அங்கே நீர் தேங்கிவிட்டால் கூட இந்த கீழாநெல்லி, ஆடாத்தோடை, ஆமணக்கீழை, பொன்னாங்கண்ணி, மஞ்சள் கரிசாலை இவற்றையெல்லாம் அன்றாடம் இருவேளை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது கல்லீரல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களையும் இது விரட்டும் என்பதிலே ஐயமில்லை. குறிப்பாக காமாலை என்று வந்துவிட்டால் காலையிலேயும் சரி இரவிலேயும் சரி அரை தேக்கரண்டி அளவு கீழ்காய் நெல்லி இலை பசையோடு அரை தேக்கரண்டி அளவு ஆமணக்கு இலையின் பசையை சேர்த்து ஒன்றாக பாலிலோ மோரிலோ கலந்து பருகுகின்ற பொழுது ஒரு வார காலத்திலே மஞ்சள் காமாலை என்பது விட்டு போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மஞ்சள் காமாலை இல்லாமல் ஈரலே வீக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் இதே மருத்துவத்தை ஒரு 48 நாட்கள் ஒரு மண்டலம் கொள்ளுகின்ற பொழுது அந்த ஈரல் வீக்கம் என்பது வற்றி போகும் என்பது உண்மை. ஒரு பிள்ளை ஒரு பட்டியலை இங்கே தந்திருக்கிறது. அந்த பட்டியலை பார்க்காமல் நான் பதில் சொல்வது என்பது என்னுடைய வயதுக்கு ஒவ்வாத ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். இதை நான் பார்த்து படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்றது. அந்த பட்டியலை நான் இங்கே படிக்கின்றேன், கேளுங்கள். இது மிகுந்த ஆர்வத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி இல்லத்திலே இருக்கின்ற அனைவருமே மூலிகைகளின் மேலே எந்த அளவுக்கு நாட்டம் வைத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு ஆர்வம் வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த பட்டியல் காண்பிக்கிறது. இந்த பட்டியல் ஒன்றே கேள்வியும் பதிலுமாக அமைகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இங்கே இந்த பிள்ளை, தாத்தா எனக்கு கோல்டு காஃப் என்கின்ற நிலை இருக்கின்றது, அதாவது இருமல் சளி இருக்கின்றது, இதற்கு மூலிகை பொருட்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மூலிகையும் எந்த அளவுக்கு சாப்பிடுவது என்று கேட்டிருக்கிறார்கள். இதில் தூதுவளை பொடி, ஓமம் பொடி, லவங்கம் அல்லது லவங்கப்பட்டை பொடி, கிராம்பு பொடி, சீரகப்பொடி, துளசி பொடி, ஆடாத்தோடை பொடி, சுக்குப்பொடி, கண்டக்கத்திரி பொடி, திப்பிலி பொடி, சோம்பு பொடி, அதிமதுர பொடி, அஸ்வகந்தா பொடி, மிளகு பொடி, மல்லிப்பொடி, வெள்ளை மிளகு பொடி, வால் மிளகு பொடி, தும்பை பொடி, குப்பை மேனி பொடி, அருகம்புல் பொடி, அமுக்கரா பொடி, ஏலக்காய் பொடி, வசம்பு பொடி, சித்தரத்தை பொடி, நறுக்கு மூலப்பொடி, நொச்சிப்பொடி, ஜாதிக்காய் பொடி, வெற்றிலை பொடி, புதினா பொடி, கோஷ்டப்பொடி, கோரைக்கிழங்கு பொடி, இதில் இவற்றை எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த பிள்ளை கேட்டிருக்கிறது. இது ஒரு தாத்தா என்று சொல்வதனாலே இது ஒரு டீனேஜ் குழந்தையாக, ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம். இந்த குழந்தைக்கு இத்தனை பொருட்களை பற்றிய ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் இவை அத்துணையும் இருமல் சளியிலே இதை எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இவ்வளவு மருந்துகள் இருமல் சளியை போக்கக்கூடிய மருந்தாக நம் இந்திய மருத்துவத்திலே இருக்கிறது. அதை இந்த பிள்ளை தெரிந்து வைத்திருக்கிறது. அது ஒரு டிக்ஷனரி என்று சொல்லுவார்கள், ஒரு அகராதி. அந்த வகையில் இந்த குழந்தையை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏதேனும் 2-3 பொருட்களை சேர்த்து, பொதுவாக துளசி, ஆடாத்தோடை இவற்றை, சுக்கு இவற்றை சேர்த்து அரை தேக்கரண்டி அளவு ஒவ்வொன்றும், ஒரு வெறுக்கடி அளவு எடுத்தோமேயானால் அரை தேக்கரண்டி அளவு வரும். ஏதேனும் 2-3 பொருட்களை சேர்த்து தேனிலோ அல்லது நீரில் காய்ச்சியோ குடிப்பது இருவேளை, ஒரு நாளைக்கு இருவேளை. அந்தி சந்தி என்பது நம் இந்திய மருத்துவத்திலே மிக முக்கியமான ஒரு மருத்துவ வழியாகும். அந்த வகையிலே தேனோடு சாப்பிடுகின்ற பொழுது அந்த மருத்துவத்தினுடைய வீரியம் அதிகமாக ஆகிறது. சீக்கிரத்திலே அது குருதியிலே சேருகின்ற ஒரு வெஹிக்கிள் வாகனமாக அந்த தேன் செயல்படுகிறது என்பதனாலே மருந்துகளை தேனோடு சாப்பிடுகின்ற பொழுது வெகு சீக்கிரத்தில் பயன் தருகிறது. நீரோடு சாப்பிடுவதனாலே சிறிது காலம் தாமதமாகிறது என்பதை தவிர வேறு ஒன்றும் அங்கே மாற்றம் இல்லை. அந்த வகையிலே
ஏதேனும் இரண்டு அல்லது மூன்று பொருட்கள் கிடைக்கின்ற பொருட்களை எடுத்து பயன்படுத்துவது என்பது இந்த கேள்விக்கு ஒரு பதிலாக அமையும் என்பதை சுட்டிக்காட்டி இவர்களை பாராட்டுவதிலே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். மூலம் என்கின்ற ஆசன வாய் பகுதியில் ஏற்படுகின்ற வேதனையை எப்படி நாம் வேறுறுப்பது, அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்று நிறைய நேயர்கள் கேட்டிருக்கிறார்கள். த பைல்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது. இது இந்திய மருத்துவத்தை குறிப்பிட்ட வகையிலே நவ மூலங்கள், ஒன்பது வகையான மூலங்களை சொல்லியிருக்கிறார்கள். வெளி மூலம், உள் மூலம், குருதி மூலம், சீழ் மூலம், பௌத்திரம் என்றெல்லாம் பல வகையிலே இதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மூலம் என்பதனுடைய மூலக்கூறு, மூல நோய்க்கு மூலம் என்று சொன்னால் மலச்சிக்கல் என்பது மிகையாகாது. இந்த மலச்சிக்கல் வாராத வண்ணம் பார்த்து கொண்டால் இந்த மூலம் என்பது வாராது. மேலும் இந்த மூலச்சூடு என்பது நம்மளுடைய ஆசனத்திலே வெளிப்படுகின்ற உஷ்ணம் மேலே போகாமல் நம்மளுடைய ஆசனத்திலே ஏற்படுகின்ற சூடு வெளியே போகாமல் நம்மையே தாக்குகின்ற ஒரு நிலை என்று சொன்னால் அது மிகையாகாது. அதாவது நீண்ட நேரம் அமர்ந்து இருப்பதனாலே நம் ஆசனச்சூடு நம் உடல்நிலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. அது மூலச்சூடாக மாறி அங்கே ஆசன வாயிலே புண்களை ஏற்படுத்துகிறது. அதோடு கூட மலச்சிக்கல் என்று வருகின்ற பொழுது மலம் மிக கெட்டியாக அழுத்தமாக ஒவ்வொரு முறையும் வெளியே போகின்ற பொழுது மிக கஷ்டப்பட்டு போகின்ற நிலையிலே ஆசன வாயிலே கிழிச்சல் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு குருதி ஏற்படுகிறது. இது ஹெமராய்ட்ஸ் என்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றது. இது பௌத்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது த ஃபிஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆசன வாயினுடைய தோல் பகுதியிலே வெடிப்புகள் ஏற்படுவது, அந்த நிலையும் தருவது இந்த மலச்சிக்கல் என்பது. ஆக இந்த மூலம் என்கின்ற ஒரு வார்த்தையிலே பல துன்பங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூலத்துக்கு இந்திய மருத்துவத்திலே, குறிப்பாக சித்த மருத்துவத்திலே, துத்தி என்பது ஒரு அற்புதமான மருந்தாக விளங்குகிறது. இந்த துத்தி கீரையை அடிக்கடி சமைத்து சாப்பிடுவது, துத்தி கீரையை விளக்கெண்ணெயிலே வதக்கி ஆசன வாயிலே வெகு எளிதான சூடாக இருக்கின்ற நிலையிலே, மிதமான சூடாக இருக்கின்ற நிலையிலே ஆசன வாயிலே கட்டி கொண்டு படுப்பது என்பதனாலே நாளடைவிலே இந்த துத்தி இந்த மூலத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு மருந்தாக விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. மேலும் இந்த துத்தி ஒரு ஹெமாட்டினிக் என்கின்ற நிலையை பெற்றிருக்கிறது. குருதி ஓட்டத்தை தடுக்கக்கூடிய ஒன்று, ஆசன வாயிலே இருந்து வெளிப்படக்கூடிய குருதியை நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை துத்திக்கு இருக்கின்றது. மேலும் கருணை கிழங்கு இந்த மூலத்துக்கு சாதாரணமாக நம் இந்திய மருத்துவத்திலே சொல்லப்பெற்றிருக்கிறது. இந்த கருணை கிழங்கு லேகியம் என்கின்ற வகையிலே லேகிய ரூபத்திலே இந்திய மருத்துவத்திலே சித்த ஆயுர்வேத மருத்துவ கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று, மூலத்தை போக்கக்கூடிய ஒன்று. இந்த கருணை கிழங்கு லேகியம் சாப்பிடுவது, துத்தி கீரையை அடிக்கடி உணவிலே பயன்படுத்துவது, துத்தி இலையை விளக்கெண்ணிலே வதக்கி ஆசன வாயிலே வைத்து கொள்வது, இந்த வகையிலே எந்த வகையான மூலமாக இருந்தாலும் நிச்சயமாக குணப்படுத்தி கொள்ள முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி .com. மற்றும் இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் தொடர்ந்து பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். மற்றவரையும் பார்க்க சொல்லி பரிந்துரை செய்யுங்கள். நாடு நலம் பெறும், ஆரோக்கியம் நிலை பெறும். அன்பு நேயர்களே, மேலும் இதுபோல வேறு ஒரு நிகழ்ச்சியிலே நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.